ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மயிலினி சேனல்ல முட்டைக்காலாம் கிரேவி எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போறோம். இது வந்து மழை நேரங்களில் மட்டும்தான் வயலில் விளையும். வாங்க அந்த காளான் வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டேஸ்ட் வந்து செம சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, இப்போ நம்ம முட்டைக்காலான் எப்படி இருக்குன்னு பாருங்க. இது பேர் தான் முட்டைக்காலான் பாருங்க. இந்த மாதிரி முட்டை முட்டையாக இருக்கும் பாருங்க. இது வந்து வயலில் தான் கிடைக்கும் பாருங்கள். மழை நேரத்தில் நிறையா முளைச்சி வரும் வயலில். எப்படி இருக்குது பாருங்கள், அழகாக. மண் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும், க்ளீன் பண்ணுற வேலையும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் சூப்பராக இருக்கும். பொரித்தோம்னா, கிரேவி வச்சோம்னா, எல்லாமே சூப்பு போடலாம். அப்படியே வயல்லேருந்து பிடிண்ட்டு வந்து அம்மா கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை நான் வந்து நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை எப்படி க்ளீன் பண்ணால், நான் ஃபஸ்ட்டு வந்து தண்ணியில் இதை ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சிட்டேன். ஊற வச்சா தான் நமக்கு வந்து அதில் உள்ள மண்ணெல்லாம் வந்து, வயலில் வந்து நிறைய மண் இருக்கும்ல, அந்த மண்ணோடு இருக்கும். ஊற வைக்கையும் மண் பூரா கீழே இறங்கிட்டு பாருங்கள். இப்போ நம்ம இதோட அந்த ஸ்டெம்பை வந்து இந்த பாருங்கள், இந்த இருக்கா இதோடு நம்ம எடுத்துக்கிட்டோங்க பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்படி தான் க்ளீன் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இன்னொருக்கா க்ளீன் பண்ணிடலாம். நம்ம இந்த ஸ்டெம்பெல்லாம் உடச்சிட்டோம்னா நமக்கு வந்து நீட்டாக க்ளீன் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி ஒரு நாலஞ்சு தடவை நல்லா க்ளீன் பண்ணி கொண்டு வந்துட்டேன் பாருங்கள். மண் வந்து எல்லாம் போயிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம கிரேவி பண்ண ஆரம்பிச்சிடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கிரேவி வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இந்த அளவுக்கு நான் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். கொஞ்சம் தான் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து மிக்சியில் போட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் சோம்பு அதையும் போட்டுட்டு இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து அரைச்சி பால் எடுத்து வச்சுக்கணும். பாலை தான் நம்ம கடைசியில் கிரேவி மேலே ஊற்றி இறக்க போகிறோம். அப்புறம் இந்த மூணு தக்காளியவும் பாருங்கள் தண்ணியில் அலசி வச்சுருக்கேன். இந்த மூணு தக்காளியவும் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். அடுப்பில் பாத்திரம் வச்சாச்சு. கிரேவிக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆகி வருது. இதில் வந்து ஏலக்காய், கிராம்பு, ஏலக்காய் மூணு வச்சுருக்கேன், கிராம்பு ஒரு ஆறு கிராம்பு வச்சுருக்கேன், பட்டை, கல்பாசி இதை மட்டும் நம்ம எண்ணெயில் போட்டுடலாம். பொரிஞ்சு வர்ற டைமில் ஒரு பல்லாரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுருவோம். வெங்காயம் வர வதங்குற நேரத்தில் ரெண்டு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெங்காயத்தோடு சேர்ந்து அந்த பச்சை மிளகாயும் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வருது பாருங்கள். இதில் ஒரு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அதுவும் நல்லா பச்சை வாசனை போடணும். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுமே நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க தக்காளியவும் அதிலே போட்டுடலாம். ரெண்டும் சேர்ந்து பச்சை வாசனை போகும் பாருங்கள். நான் தக்காளி வந்து குறை குறை தான் அரைச்சிருக்கேன், ரொம்ப மையாலாம் அரைக்கலை. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இது பச்சை வாசனை போட்டு தக்காளியோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒன்றரை ஸ்பூன் தனியாத்தூள், மிளகுத்தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க, கரம் மசால்தூள் ஒரு கால் ஸ்பூன், ஜீரகத்தூள் ஒரு கால் ஸ்பூன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுருவோம். உப்பையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ நம்ம இந்த வெட்டி வச்சுருக்க காளானை இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்ருங்க. காளான்லேயே தண்ணி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வெந்து வந்ததுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வேக விட்ருவோம். இப்போ மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம வேக விட்ருவோம் காளானை. இப்போ நம்ம கிரேவியை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம்.
இப்போ பாருங்கள் காளானில் உள்ள தண்ணி எல்லாம் நமக்கு வெளியில் வந்துட்டு காளானும் நல்லா வெந்துட்டு பாருங்க. இப்போ நமக்கு கிரேவிக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுருவோம். இப்போ பாருங்கள் தண்ணி ஊற்றி தண்ணியும் நல்லா வற்றி வந்துட்டு இப்போ இதில் கஸ்தூரி மெத்தி போட்டுக்கலாம். வெந்தய இலைகள் இதை நல்லா இப்படி கசக்கி தூளாக்கி தூய் விட்ருவோம். நம்ம தூய் விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் சோம்பு அந்த பாலை எடுத்து வச்சுருக்கோம் அதையும் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. சோம்பு போட்டோம்னா நல்லா வாசமாக இருக்கும், அதனால தான் சோம்பு அரைச்சி ஊற்றிருக்கு. இப்போ இது ஒரு கொதி வரட்டும், அவ்வளோதான். நமக்கு ஒரு கொதி வந்ததும் ரெடி ஆயிடும். இப்போ அவ்வளோதான் நமக்கு காளான் கிரேவி வந்து ரெடி ஆகிட்டு பாருங்கள், சூப்பராக. அவ்வளோதான், இது வந்து சப்பாத்திக்கு ரொட்டிக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் முட்டை காளான் கிரேவி எப்படி வைக்கிறதுன்னு பார்த்தோம். இந்த காளான் வந்து சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த காளான் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மகிழ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய்.